தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அளித்துள்ள அறிக்கை முற்றிலும் ஏற்புடையதல்ல என்று கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தமிழக விவசாய குடிமக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சினையாகும். இதை அரசியலாக்கும் அவசியமோ என்னமோ தமிழ்நாடு அரசிற்கு இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினை குறித்து பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதை அரசியல் ஆதாயத்திற்காக என்று கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல என்றும் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர் மன்றம் படுகை மாநில வாரியாக திட்டங்களை ஆராய்ந்து திட்ட வாரியாக ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு நீர் தேவை என்பதை கணக்கிட்டு நீரை பங்கீடு செய்துள்ளது. சில திட்டங்களை நிராகரித்தும் உள்ளது. இதனை உச்சநீதிமன்றம் 2018 பிப்ரவரி 16 தேதி பிறப்பித்த ஆணையில் முழுமையாக உறுதி செய்துள்ளது. உண்மை இவ்வாறு இருக்க இறுதி ஆணையில் இல்லாத ஒரு பெரிய நீர்த்தேக்க திட்டத்தை மேகதாதுவில், அதுவும் கர்நாடகாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நீர் பங்கீட்டிலேயே கட்ட இருப்பதாக தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறும் செயலாகும் என்று துரைமுருகன் கூறியுள்ளார். அரசியல் சாசன அமைப்பின் படியும் கூட்டாட்சி தத்துவத்தின் படியும் மாநிலங்கள் உச்சநீதிமன்ற ஆணையை மதித்து நடக்க வேண்டும். அதை மீறுவது சட்டத்திற்கு புறமானது. மேலும் உச்சநீதிமன்ற ஆணையின்படி எந்த மாநிலமும் பன்மாநில நதியின் நீருக்கு தனிப்பட்ட உரிமை கொண்டாட முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெங்களூரு மாநகர குடிநீர் வழங்கலுக்கு தேவையான கட்டமைப்புகளை கர்நாடக அரசு ஏற்கனவே முடித்துள்ள நிலையில் தற்போது மேகதாது நீர்த்தேக்க திட்டத்தை குடிநீர் தேவைக்காக என்ற போர்வையில், அதுவும் 4.75 டிஎம்சி தேவைக்காக 67.6 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு பெரிய அணையை கட்ட முயற்சிப்பது ஏற்புடையதல்ல என்று துரைமுருகன் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் இப்பிரச்சினை குறித்த வழக்குகள் நிலுவையில் உள்ள போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முயற்சிகள் மேற்கொள்வது சட்டத்திற்கு புறமானதாகும். எனவே உச்சநீதிமன்றம் இப்பிரச்சினைக்கு தீர்வளிக்கும் வரை மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக்கொண்டுள்ளார்.